ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நினைதான நாமத்தினாலே இந்த நாளிலேயும் உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ச்சியாக மிஷினரி பணிகை குறித்தும் மிஷினரிடைய வாழ்க்கை வரலாறை குறித்தும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மகத்தான காரியங்களை கத்தர் மிஷினரிடைய வாழ்விலே மட்டுமல்லாது அவர் எங்கு பணி செய்தாரோ அந்த மக்கள் மத்தியிலேயும் அற்புதங்களையும் ஆண்டவர் அதிசயங்களை நிறைவேற்றி இருப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் முதலாவது ப்ராட்டஸ்டன்ட் மிஷினரியாக தமிழ் மண்ணிலை கால் பதித்த ஜீகன் பால்க் அவரை குறித்து இந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜெர்மானிய தமிழர் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லுவார்கள் தமிழை நேசித்து தமிழை கற்று தமிழ் மக்களுக்கு சுவிசேஷத்தை சொன்ன தேவனுடைய மனிதர் தமிழ் மண்ணிலை தரங்கம் கால் மிதித்த போது உடனடியாக அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை மூன்று நாட்கள் ஒரே இடத்திலே இருந்திருக்கிறான் நின்றிருக்கிறான் ஆனாலும் தன்னுடைய நோக்கத்தை விட்டுவிடாதபடிக்கு தேவனுடைய அழைப்பில் இருந்து பின்வாங்காதபடிக்கு உறுதியாக அதில் நிலைத்திருந்து தேவ பணியை நிறைவேற்றிய அருமையான தேவனுடைய மனிதர் தமிழ் மக்கள் மத்தியிலே அவர் பேச நினைத்த போது அவருடைய மொழி ஜெர்மானிய மொழியாக தமிழ் தமிழ்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை வந்தது விருப்பம் வந்தது தமிழ்மொழியை கற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழர்களுக்கு நச்செய்தியை சொல்ல முடியும் என்பதனாலே தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஆசிரியரை தேடி அழைந்தார் ஆசிரியரை கண்டுபிடித்து அவரோடு கூட அமர்ந்து தமிழை கற்றுக்கொள்வதற்கு தமிழை அறிந்து கொள்வதற்கு தமிழிலே பேசுவதற்கு அவரிடத்தில் சென்று கேட்கின்றான் அந்த தமிழ் ஆசிரியர் சொன்னாராம் உனக்கு நான் தமிழ் மொழியை கற்றுத்தருவேன் என்றால் நீ எனக்கு இயேசுவை குறித்து சொல்லுவாய் நீ வணங்குகின்ற தெய்வத்தை குறித்து சொல்வாய் என்பதனாலே உனக்கு நான் தமிழ் மொழியை கற்றுத்தர முடியாது என்று சொன்னாராம் அப்போ சீகன்பால்க்கு சொன்னாராம் நாம் இருவரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம் எனக்கு நீ தமிழ் மொழியை கற்றுக்கொடும் ஆனால் நான் உமக்கு இயேசுவை பற்றி சொல்ல மாட்டேன் நாம் இருவரும் ஒப்பந்தத்தை செய்து கொள்ளலாம் என்றாராம் அந்த ஆசிரியர் இவருடைய கண்களை உற்று பார்த்து கொண்டிருந்தாராம் உற்று பார்த்துவிட்டு சொன்னாராம் உன் கண்களிலே காணுகின்ற பரிசுத்தம் இருக்கிறதே அந்த பரிசுத்தம் என்னையும் கவிப்பிடித்து இந்த இயேசுவுக்கு நேராக அழைத்து சென்றுவிடும் என்பதனாலே நான் உனக்கு தமிழ் மொழியை கற்றுத்தர முடியாது என்று சொன்னாராம் ஆக வேறு வழி இல்லாதபடிக்கு பள்ளிக்கு சென்று ஐந்து வயது சிறுவனோடு அமர்ந்திருந்து ஆனா என்ற எழுத்தை எழுதி தமிழ் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் ஆசிரியர் ஜீகன்பாலுக்கு தமிழ் மொழியை கற்றுத்தர முடியாது என்று சொன்னதற்கு அடிப்படையான காரணம் என்ன அவருடைய கண்களிலே கண்ட பரிசுத்தம் அவருடைய கண்களிலே கண்ட பரிசுத்தம் வேதம் சொல்லுகின்றது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி ஒன்று தெசுலோனிக்கு என கடிதம் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் என்ன சொல்கிறது நீங்கள் அசுத்தத்திற்கெல்ல என்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதே அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பலானால் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொல்லும்போது இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்னார் ஏனல் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது லேவராம பதினோராவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் ஒன்று பேதிரு முதலாவது அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனத்தில் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அவருடைய கண்களிலே கண்ட பரிசுத்தத்தை பார்த்த அந்த ஆசிரியர் உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன் என்றால் உன் கண்களை உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருப்பேன் என்றால் நானும் அந்த இயேசுவுக்கு சொந்தமாகி விடுவேன் என்பதனால் தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு மறுத்துவிட்டாராம் ஆஸ்திரேலியாவில் எர்மைன்னு ஒரு மிருகம் இருக்குது அது ஒரு சின்ன மிருகம் குழிகளுக்குள்ளாக பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு மிருகம் தான் பதுங்கி இருக்கிற இடத்த நல்ல சுத்தமாக வைத்திருக்கும் அந்த மிருகத்தினுடைய தோல் வந்து ரொம்ப காஸ்ட்லி என்பதனாலே அந்த மிருகத்தை வேட்டையாடி அதனுடைய தோலை உரித்து விற்பார்கள் அதை வேட்டையாடுறதுக்கு ஒரு தந்திரத்தை கையாளுவாங்க என்ன தந்திரத்தை கையாளுவாங்க அப்படின்னா அந்த எர்மை நின்ற மிருகம் பதுங்குக்குழியினுடைய நுழைவாயில் என்ட்ரன்ஸில் அழுகின தக்காளி சகதி குப்பை போன்ற நாற்றம் பிடித்ததெல்லாம் அதனுடைய என்ட்ரன்ஸில் வச்சுருவாங்க இது வெளியே ஏற தேட போயிருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா வெடி போட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு சத்தத்தை எழுப்பி அந்த மிருகத்தை ஓட வைப்பாங்க அந்த மிருகம் தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்வதற்கு நேராக தன்னுடைய பதுங்கு குழிக்கு நேராக ஓடி வரும் அப்படி ஓடி வந்து அந்த என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய அழுகின தக்காளி சகதி குப்பை இப்படி நாற்றம் பிடித்ததெல்லாம் மோத்தில் பட்டோன்னே உள்ளே போகாது இந்த நாற்றம் பிடிச்ச குழிக்குள்ள அது போகாது தன்னுடைய ரெண்டு முன்னங்காலையும் தூக்கிட்டு அப்படி நிற்கும் தூரத்துல இருந்து அதை சுட்டு எடுத்துருவாங்க இந்த எர்மை என்ன சொல்லுது இந்த அசுத்தமான குழிக்குள்ளாக நுழைவதை காட்டிலும் என் உயிரை விடுவது மேல் இந்த அசுத்தமான குழிக்குள்ளாக நுழைவதை காட்டிலும் என் உயிரை விடுவது மேல் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது ஆயிரத்தி அறுபத்தி ஆறு முறை இந்த வேதாகமத்தில் பரிசுத்தம் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆக சீகன் பால்கை பார்த்து அந்த ஆசிரியர் சொன்ன கூற்று என்ன உன் கண்களை பார்த்துக் கொண்டிருப்பேன் என்றால் அதிலே காணப்படுகின்ற பரிசுத்தம் என்னையும் கவி விடும் என்பதனாலே உனக்கு முன்பாக இருந்து தமிழ்மொழியை கற்றுத்தர முடியாது என்று சொன்னாராம் அப்படி மொழியை கற்றுக்கொள்வதற்கு சிரத்தை எடுத்து மொழியை கற்று தமிழ் மண்ணிலே தமிழ் சமுதாயத்துக்கு பெரும் சேவையை செய்திருக்கிறார் பதிமூன்று ஆண்டு காலம்தான் தமிழ் மண்ணிலே ஒரு உயிரோடு இருந்திருக்கிறார் ஆனால் இருபத்தி நான்கு விதமான முதன்மையான காரியத்தை இந்த தேசத்திலே அவர் செய்திருக்கிறார் முதலாவது ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரி முதலாவது ப்ராட்டஸ்டன்ட் ஆலயம் அவர் கட்டி எழுப்பியது முதலாவது புதிய ஏற்பாடை மொழிபெயர்த்தவர் அவர் செய்யுள் வடிவில் இருந்த தமிழை உரைநடைக்கு மாற்றியது அவர் பிரிண்டிங் பிரஸ் அவர்தான் இங்கே கொண்டு வந்தார் காகித தொழிற்சாலை அவர்தான் இங்கே கொண்டு வந்தார் சுதேச தலைவர்களை முதலாவது நியமனம் பண்ணியது அவர்தான் பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கென்று விடுதி அமைத்து ஒரு தலைமை ஆசிரியர் விதவை பெண்ணை தலைமை ஆசிரியையாய் மாற்றியதும் அவர்தான் தமிழ் அகராதியை உருவாக்கியவர் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் வறுமை கோட்டுக்கு கீழாக இருக்கின்ற பிள்ளைகள் என்பதனாலே வயிறார உண்ண வேண்டும் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மதிய உணவை பள்ளியிலே அறிமுகம் செய்ததும் இந்த ஜீகன் பாக் தான் இப்படி சரித்திரம் சொல்லும் இருபத்தி நான்கு முதன்மையான காரியங்களை இந்த மண்ணிலே நிறைவேற்றி தேவனுடைய பணியை சிறப்பாக செய்து முடித்தவர் சீகன் பால் முன்னூறு ஆண்டுகள் தாண்டிவிட்டது அவருடைய சரித்திரத்தை இன்றைக்கும் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் தேவன் மீது கொண்டிருந்த அன்பு அதனுடைய அடிப்படையிலே தன்னை அர்ப்பணித்திருந்தது அந்த அர்ப்பணிப்பின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட எல்லா விதமான கடுமையான சூழ்நிலைகளையும் தாண்டி நின்று இந்த தமிழ் சமுதாயத்துக்கு சிறப்பான சேவையை செய்திருக்கிறார் இத்தனை அழகாக வேதாகமத்தை வாசிக்கிறோம் என்றால் அது அவரால் நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் மறந்துவிட முடியாது தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பரிசுத்த தெய்வத்தை உள்ளத்திலே சொந்தமாக கொள்வீர்கள் என்றால் இந்த பரிசுத்த தெய்வம் மனித சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பதை உங்கள் மூலமாக நிறைவேற்றுவார் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமில்லை ஜீகன்பால் ஒரு சரித்திர புருஷர் யாராலும் மறுத்துவிட முடியாத மறந்துவிட முடியாத ஒரு மனிதர் அதை போல வாழ்வதற்கு தேவன் உங்களை அழைக்கின்றார் உங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிப்பீர்கள் என்றால் அவருக்கு என்று பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானிப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை கொண்டும் புதிய சரித்திரத்தை வரைவார் என்பதில் விதமான சந்தேகமும் இல்லை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்